ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இது December 31st நைட் வந்து 9:00 ஆகுது. நம்ம மாஸ்க்கு போயிட்டுருக்கோம் அபாசியாவில். தமிழ் மாஸ்க் 9:30 இருந்து அதை அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். ஹாப்பி நியூ இயர். வெளியே நல்லா குளிர், அதனால் சாரி கட்டிட்டு ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தான் போக வேண்டியது இருக்குது. பயங்கரமான குளிர். இங்கே வந்து அபாசியாவில் நிறைய இடத்துல அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பில்டிங்ஸ்லலாம் அங்கங்கே ஸ்டாரு, நிறைய கலர் கலர் லைட்ஸு, அப்படியே கிறிஸ்மஸ் நியூ இயர் மூடு வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் தான் நமக்கு மாஸ் நடக்க போகுது. அபாசியாவில் தமிழ் சர்ச்சு கிடையாது, பேஸ்மெண்ட்டில் வந்து மாஸஸ் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். தமிழ் மாஸ், மலையாளி மாஸ், இங்கிலீஷ் மாஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பேஸ்மெண்ட்க்கு வந்தாச்சு. இங்கே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ, குடில் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பேஸ்மெண்ட்டில் நல்லா கிறிஸ்மஸ்க்காக இப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, நம்ம ஒழுங்காக பார்க்க முடியலன்னா இதே மாதிரி டிவிலேயே பார்த்துக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியோட இந்த இது பேஸ்மெண்ட்டில் இந்த சர்ச்சு சூப்பராக இருக்கும். ஹாப்பி நியூ இயர். சர்ச்சில் இருக்கோம், மாஸ் முடிஞ்சாச்சு. நம்ம சேனலுக்கு சூப்பராக விஷஸ் சொல்லிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி நியூ இயர். அண்ணி, நீங்கள் இந்த மாஸ்க் அடிக்கடி வருவீங்களா? எப்பாச்சும் எப்பாச்சும். தமிழ் மாஸில் இருக்கோம் ஃபேமிலி. அண்ணி, உங்கள் பேர் சொல்லுங்கள். அண்ணா இருக்க. ஆ, உங்கள் நேம் என்ன? இப்போ மாஸ் முடிஞ்சாச்சு. வெளியவே கோயில் முடிஞ்சதும் கோயிலுக்கு வெளியே குளிருக்கு இதம்மா நல்ல சுக்கு காப்பி கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். டைம் வந்து 12:30 மேலே ஆகுது. இப்போ எல்லாருமே கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துலேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டின்னர் வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டோம். இது வந்து ஃபஹம் சிக்கனை வந்து நல்லா சுட்டு வச்சுருப்பாங்க. அது கூடவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறமா பரோட்டா எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஏதாவது வெக்கேஷன், அதே மாதிரி ஏதாவது செலப்ரேஷன் அந்த டைம் மட்டும் நான்வெஜ் நைட் எடுத்துக்கோங்க. மற்ற டைமில் நைட் வந்து நான்வெஜ்ஜை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இஸ் அ ரெக்வஸ்ட். இப்போ January 1 ஆகுது, ஆஃப்டர்நூன் ஆகுது. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து பக்கத்துலேயே இருக்க ஒரு பீச்சுக்கு வந்தோம். இந்த பீச்சை வந்து என்னோடய சேனலில் என்னோடய வீடியோவில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அல்குத் மால். இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes ட்ராவலில் இருக்கும். எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு நான் நினச்சா உடனே வர்ற ஒரே பிளேஸ் இந்த பிளேஸ் தான். ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ஆனால் ரொம்ப காமான பீச், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். லஞ்ச் வந்து வெளியே வச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம். நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ குளிராக இருக்கனால நம்ம ஈவினிங் வந்து வெளியே போக முடியாது. ஸோ ஆஃப்டர்நூனே வந்தாச்சு. மட்டன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் ஃப்ரை, இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட கம்பெனிலேருந்து நியூ இயர் லஞ்சுன்னு கொடுத்தாங்க. எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. நியூ இயருக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்து இந்த நியூ இயரை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணேன். எல்லா வேலைக்கும் ஃப்ரீ கொடுத்தாலும் நல்லா ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ ஹேடன் வந்து தண்ணியில் அல்டிமேட்டாக விளாண்டாப்பில். இப்படி தான் என்னோடய நியூ இயர் போச்சுது. ஈவினிங் போல் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நியூ இயர் போயிடுச்சு. இப்போ இதே வீடியோவில் அக்கா வந்து சென்னையில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவள் நைட்டு மாஸ்க் பெய்ந்தபோது அங்கே எதிர்பாராத விதமாக மழை பெஞ்சிட்டு, ஸோ வந்து மழையிலேயே நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தால் கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு. அதனால அக்கா வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக அவளே ஸ்பெஷலாக ரெடி பண்ண கேக் இது. நைட்டு பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னு டார்ச் லைட்லாம் வச்சு கேக்கு கட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கரண்ட் வந்தது. அவளோட நியூ இயர் இப்படி போச்சுது. அதுக்கு அடுத்த நாள் ஸ்பெஷல் லஞ்சு, அப்புறம் பிள்ளைங்க கூட வெளியே போகிறது, பார்க்குக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அவளோட இது போச்சுது. இப்படி அடுத்தடுத்து வந்ததுனால அவள் வீடியோ அதை தொடர்ந்து கண்டினியூவாக எடுக்கலை. உங்களோட நியூ இயர் எப்படி போச்சுது? உங்களோட நியூ இயர் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.